ஷோபிக் என்டர்டெயின்மெண்ட் ஸ்டுடியோ நேர்களுக்கு வணக்கம் தமிழ் சினிமாவின் கதாநாயகியும் பிக் பாஸ் பிரபலமுமான நடிகை யஷிகானந்த் சமீபத்தில் பயங்கர விபத்தில் சிக்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அறுவை சிகிச்சையெல்லாம் முடிஞ்சு சாதாரண வாடிக்கு மாற்றப்பட்டிருந்தாங்க அந்த வகையில் அவங்க காலில் பெரிய கட்டோட படுத்த படுக்கையாக இருக்கக்கூடிய அவங்களுடைய புகைப்படம் இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருந்தது இதை பார்த்து அவங்களுடைய ரசிகர்கள் பலரும் அவங்களுடைய நிலையை பார்த்து தங்களுடைய வேதனையை வெளிப்படுத்திட்டு வரதோடு மட்டுமில்லாமல் அவங்க சீக்கிரமாக குணமடைஞ்சு வரணும் அப்படிங்கிறதுக்காக தங்களுடைய பிரார்த்தனைகளையும் தெரிவிச்சுட்டும் வந்துட்டு இருக்காங்க இயக்குனர் பா ரஞ்சித் இயக்கத்தில் நடிகர் ஆர்யா நடித்து கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி அமேசான் ஓடிடி தளத்தில் வெளியான படம் சார்பட்டா பரம்பரை ஆர்யாவோட திரைப்பயணத்தில் மறக்க முடியாத மைல்கல்லாக இந்த படம் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த படத்தில் ஆர்யாவை தாண்டி பல கதாபாத்திரங்கள் மக்களோட கவனத்தையும் ஈர்த்திருக்காங்க அப்படி சில கதாபாத்திரங்கள் தான் டேடி டான்சிங் ரோஸ் ரங்கன் வாத்தியார் மாரியம்மா போன்ற கதாபாத்திரங்கள் இந்த படம் இப்போதைக்கு பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது எண்பதுகளில் நடந்த குத்து சண்டை போட்டிகளை மையம்மா வச்சு வெளியான படம் தான் சார்பட்டா பரம்பரை இந்த படத்தில் வரக்கூடிய வாத்தியாரே ஏன் நடந்து போறீங்க வாங்க சைக்கிளில் போகலாம் அப்படிங்கிற வசனத்தை வச்சு மீம் கிரியேட்டர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய பல மீம்ஸ்கள் நெட்டிசன்களுடைய கவனத்தை ஈர்த்துட்டும் வந்துட்டு இருக்கு ஆர்யா பசுபதியை சைக்கிளில் ஏற்றிட்டு போகிற அந்த காட்சியை வச்சு உருவான மீம்ஸ்கள் வைரல் ஆகிட்டும் இருக்கு இந்த நிலையில் இந்த மீம்ஸ்களை பார்த்த பசுபதி அதுக்கு ரியாக்டும் பண்ணியிருக்காங்க எல்லா வாத்தியார் மீம்ஸ்களையும் பார்த்து பயங்கரமாக சிரிச்சேன் உங்கள் அளவு கடந்த அன்புக்கு நன்றி அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு அடுத்ததா இயக்குனர் லோகேஷ் நகராஜ் இயக்கத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன் விஜய் சேதுபதி பகத் இவங்க இவங்கெல்லாம் நடிச்சு வெளிவரக்கூடிய படம் தான் விக்ரம் இந்த படத்துல நடிக்கக்கூடிய நடிகர் நடிகைகள் பத்தின தகவல்கள் அப்பப்போ வெளிவந்த வண்ணமா இருந்தாலுமே சமீபத்துல வெளியான விக்ரம் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அமோக வரவேற்பு பெற்றிருந்தது இந்த நிலையில நடிகை ஆண்ட்ரியா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல பதிவிட்டு புதிய பதிவுல ரெட் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இந்த வார்த்தை ஏற்கனவே விக்ரம் படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்ட்லயும் இருந்த வார்த்தை அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயமே இதை பார்த்தா அவங்களுடைய ரசிகர்கள் நீங்க விக்ரம் படம் படத்துல நடிக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்காங்க ஏற்கனவே இவங்க கமல்ஹாசனுடைய விஸ்வரூபம் உத்தம வில்லன் படத்துல நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் டோக்கியோவில் நடைபெற்ற ஒலிம்பிக் ஈட்டி எறிதல் போட்டியில தங்கம் வென்ற இந்திய தடகள வீரர் நீரஜ் சோப்ராவினுடைய பயோபிக்ல பாலிவுட் நடிகர் அக்ஷய்குமார் நடிக்க இருக்கிறது சில மீம்ஸ் வெளியாகி இருக்குங்க பாலிவுட்ல விளையாட்டு வீரர்களோட வாழ்க்கை வரலாற்றை படமா எடுக்கிறது ட்ரெண்ட் ஆயிட்டே வந்துட்டு இருக்கு அந்த வகையில் எம் எஸ் தோனி சச்சின் டெண்டுல்கர் மேரி கோம் சாய்னா நேவால் கபில் தேவ் மிதாலிராஜின்னு பலரோட வாழ்க்கை வரலாறு திரைப்படமா வெளிவந்தும் வெளிவரவும் இருக்கு இந்த நிலையில தான் இந்தியாவுக்கு இந்த ஒலிம்பிக்லையும் சுமார் நூறு வருஷத்துக்கு அப்புறமா தடகளத்தில் தங்க பதக்கம் வென்ற கொடுத்த இந்திய வீரர் நீரஜ் சோப்ராவுக்கு இதுவரைக்கும் பரிசு மலைகளும் வாழ்த்து மலைகளும் பொழிஞ்ச வனமா இருக்காங்க அதோடு மட்டும் இல்லாம அவரோட பயோபிக் எடுக்க இருக்கிறதாவும் அதுல நடிகர் அக்ஷய்குமார் நடிக்க இருக்கிறதாவும் சில மீம்ஸ் வெளியான நிலையில அக்ஷய்குமார் அதுக்கு ரியாக்டும் பண்ணிருக்காரு நீரஜ் சோப்ரா பார்க்க அழகா இருக்காரு என்னோட பயோபிக் எடுத்தா அவர் நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிண்டலா பதில் சொல்லியிருக்காரு தெலுங்குல வெளியான கீத கோவிந்தம் படம் மூலமா இந்தியா முழுக்க கவனம் ராஷ்மிகா மந்தனா தன்னோட கியூட் எக்ஸ்பிரஷன்ஸ் மூலமா யா யங் ஜெனரேஷன்ஸ்க்கு பிடிச்ச நடிகையாவே மாறியிருக்காங்க கன்னடம் தெலுங்குல முன்னணி நடிகையாவில வந்துட்டு இருக்க ராஷ்மிகா பாலிவுட் படங்கள்லையும் கவனம் செலுத்த ஆரம்பிச்சுட்டாங்க போன மாதம் பத்தொன்பது மில்லியன் ஃபாலோயர்ஸ்களை வச்சிருந்தா ராஷ்மிகா மந்தனா ஒரே மாதத்துல இருபது மில்லியன் ஃபாலோயர்ஸ்களை தொட்டிருக்காங்க அந்த வகையில் தென்னிந்திய நடிகைகள்லயே இன்ஸ்டாகிராமில் இருபது மில்லியன் ஃபாலோயர்ஸ்களை தொட்டால் முதல் நடிகை அப்படிங்கிற பெருமையும் வாங்கியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் இதே மாதிரியான சுவாரஸ்யமான சினிமா தகவல்கள் வேணும் அப்படின்னா ஷோபிக் என்டர்டைன்மெண்ட் ஸ்டுடியோ சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க